சந்தா மாமா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று சந்தா மாமாவில் தவறை உணர்ந்தாள் என்ற கதையை கேட்கலாம். மகாலட்சுமியை பெண் பார்க்க வந்த சேகர் அவளது குடும்பம் ஏழைப்பட்டது என்றாலும் அவள் கொஞ்சம் படித்திருக்கிறாளே என்பதற்காக அவளை மணந்து கொண்டான். சேகர் வசதியான குடும்பத்தில் பிறந்தவன். ஏழை குடும்பத்தில் பிறந்த மகாலட்சுமி பணக்கார வீட்டிற்கு வந்ததும் தலைகால் தெரியாமல் நடந்தாள். தான் என்ன செய்தாலும் தன் கணவன் தட்டி கேட்க மாட்டான் என எண்ணி அவள் தன் மாமியாருடன் சண்டை போட்டு அவளை அவளது மூத்த மகளின் வீட்டிற்கு அனுப்பிவிட்டாள். சேகரும் அவளை விட்டு பிடிக்கலாம் என்றும் போக போக எல்லாம் சரியாகிவிடும் என்றும் எண்ணினான். ஆனால் மகாலட்சுமியின் போக்கில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை. மேலும் ஊதாரித்தனமாக செலவு செய்யலானாள். இதை சேகர் கண்டிக்கவே அவள், எனக்கு இந்த வீட்டில் என் இஷ்டப்படி செலவு செய்ய உரிமை இருக்கிறது என்று துடுப்பாக பேசினாள். சேகருக்கு கோபம் வந்துவிட்டது. அவன் உரத்த குரலில், நீ உன் மனதில் ஒரு ஜமீன்தாரின் மகள் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? உனக்கு கல்யாணம் செய்து வைக்க கூட உன் தகப்பனாருக்கு சக்தி இல்லை. உன் கல்யாணத்திற்காக நான் பணம் கொடுத்து உதவினேன். கல்யாணமான பின் உன் தந்தை உன்னை பார்க்க ஒரு முறையாவது வந்தாரா? அன்றாட சாப்பாட்டிற்கே ஆளாய் பறக்கும் உன் குடும்பத்தவரை எப்படி காப்பாற்றுவது என்றுதான் அவர் விழித்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் நீ உரிமை பற்றி பேசுகிறாயா என்று கத்தினான். மகாலட்சுமியும், என்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள், ஆனால் என் பிறந்த வீட்டை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அதை நான் சகித்து கொள்ள மாட்டேன் என்று பதிலுக்கு இறைந்தாள். சேகரோ, உன் குடும்பம் என்ன அப்படி உயர்ந்தது? பெரிய ஜமீன்தாரார் குடும்பமா? இல்லையே, அன்றாட சோற்றிற்கு தாளம் போடும் குடும்பம்தானே. இது ஊர் அறிந்த ரகசியம் என்று கேலியாக கூறினான். இதனால் சேகருக்கும் மகாலட்சுமிக்கும் இடையே பலத்த வாக்குவாதம் மூண்டது. முடிவில் சேகர் அவளை பிடித்து வீட்டிலிருந்து வெளியே தள்ளி, போய்விட உன் பிறந்த வீட்டிற்கு, இனிமேல் இங்கு வராதே என்று கூறி வாசல் கதவை சாத்தி கொண்டு உள்ளே போய்விட்டான். அப்போதுதான் அவளுக்கு தன் உண்மையான நிலை என்ன என்பது புரிந்தது. தன் பிறந்த வீடு இருக்கும் அவள நிலையில் அவள் அங்கே போய் இருக்க முடியாது. எனவே யோசித்து அடுத்த தெருவில் உள்ள சேகரின் சிற்றப்பாவின் வீட்டிற்கு போய் அவரிடம் நடந்ததை கூறினாள். அவரும், சரி, அவனை நான் சமாதானப்படுத்துகிறேன். ஆனால் நீ செய்தது தப்பு. அவனுடன் நீயும் உன் மாமியாரும் சேர்ந்து இருந்து குடித்தனம் செய்தாலே உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லாவிட்டால் ஊரார் கேலி செய்வதோடு உங்களிடையே பிளவை மேலும் அதிகப்படுத்துவார்கள். வா, உன் வீட்டிற்கு போகலாம். நான் சேகரின் வீட்டின் முன்புறத்தில் இருந்து நடப்பதை கவனிக்கிறேன். நீ வீட்டின் பின்புறத்தில் இருந்து பார் என கூறி அவளை தன்னோடு கூட்டிக் கொண்டு கிளம்பினார். சேகரின் வீட்டில் நடந்த கணவன் மனைவி சண்டையை பார்த்த அடுத்த வீட்டு அகிலாண்டம் மகாலட்சுமி விரட்டப்பட்ட சற்று நேரத்திற்கு பின் சில பாத்திரங்களில் சாதம், சாம்பார், அவியல், மோர் என்றெல்லாம் எடுத்துக்கொண்டு சேகரின் வீட்டிற்குள் நுழைந்தாள். அங்கு கவலையுடன் உட்கார்ந்திருந்த சேகரை பார்த்து, தம்பி, கவலைப்படாதே, உன் சகோதரி போல நான் இருக்கிறேன். நடந்ததையெல்லாம் பார்த்தேன். நீ பசியோடு இருப்பாய் என்றுதான் இதை கொண்டு வந்தேன். எழுந்து வந்து சாப்பிடு என்றாள். சேகருக்கும் நல்ல பசி. அதனால் அவன் எழுந்து சாப்பிட உட்கார அகிலாண்டம் தட்டு வைத்து அதில் தான் கொண்டு வந்ததை பரிமாறினாள். சேகரும் சாப்பிட்டு விட்டு எழுந்து கை கழுவிக்கொண்டு வந்தான். அப்போது அகிலாண்டம் மெதுவாக, ஒரு விஷயம், நாளைக்கு என் மகளை பெண் பார்க்க பிள்ளை வீட்டுக்காரர்கள் வருகிறார்கள். என் மகளுக்கு இனிமேல் தான் நகைகள் செய்ய வேண்டும். நாளை பிள்ளை வீட்டார் என் மகளை பார்க்கும் போது அவள் கழுத்து மூளியாக இருந்தால் நன்றாக இராது. அதனால் மகாலட்சுமியின் தங்க அட்டிகையை கொடு, அதை அவளுக்கு போடுகிறேன். அவர்கள் பெண்ணை பார்த்துவிட்டு போனதுமே அதை கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன் என்று குழைந்தாள். சேகரும் உடனே அறைக்குள் போய் பெட்டியிலிருந்த மகாலட்சுமியின் தங்க அட்டிகையை கொண்டு வந்து அகிலாண்டத்திடம் கொடுத்தான். அப்போது அவனது சிற்றப்பா திடுதிப்பென்று உள்ளே வந்து, சேகர், யார் இவள்? என் மகளின் அட்டிகையை எடுத்து இவளிடம் ஏன் கொடுக்கிறாய்?
கல்யாணத்தின் போது மகாலட்சுமியின் கழுத்து மூலியாக இருக்கக்கூடாதே என்றுதான் என் மகளின் அட்டிகையை அவள் போட்டுக்கொள்ள கொடுத்தேன். இப்போது அதை வாங்கி போகவே வந்தேன். அதை வாங்கி என்னிடம் கொடு என்றார். சேகர் திகைத்து போனான். அகிலாண்டம் எதுவும் பேசாமல் அட்டிகையை சேகரின் சிற்றப்பாவிடம் கொடுத்துவிட்டு போனாள். அப்போது பக்கத்து வீட்டு பார்வதி அம்மாள் கையில் ஒரு பெரிய அடுக்கோடு வந்தாள். அவள் சேகரிடம், வீட்டில் அரிசியே இல்லை, அரிசி கொண்டு வரப்போன என் தம்பி கிராமத்திலிருந்து வரவில்லை, நாலுபடி அரிசி கொடுங்கள், அவன் அரிசி கொண்டு வந்ததும் திருப்பி தந்து விடுகிறேன் என்றாள். அப்போது வீட்டின் பின்புறத்திலிருந்து இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மகாலட்சுமி உடனே உள்ளே ஓடி வந்தாள். அவள் பார்வதி அம்மாவை பார்த்து, என்னம்மா இப்படி ஒரே அடியாக புழுகுகிறாய்? நேற்று உன் தம்பி அரிசி மூட்டை கொண்டு வந்து இறக்கியதை என் கண்ணால் பார்த்தேனே. நான் இல்லாத இந்த சமயத்தில் வந்து என் கணவரை ஏமாற்ற பார்க்கிறாயா? அரிசியும் இல்லை, ஒன்றும் இல்லை, போ என்று கூறி விரட்டினாள். பார்வதி அம்மாள் தலையை குனிந்து கொண்டு போய்விட்டாள். அப்போது சேகரின் சிற்றப்பா இருவரிடமும், வீட்டில் உங்களுக்கு வழிகாட்ட வயதான ஒருவர் இருந்தால் நீங்கள்தான் சண்டை போட்டுக்கொள்வீர்களா? உங்களைத்தான் ஏமாற்ற அக்கம் பக்கத்தவர் வருவார்களா? அகிலாண்டம் என்ன செய்தால் என்று பார்த்தீர்களே, இறக்கப்பட்டு சாப்பாடு போடுபவள் போல வந்து மகாலட்சுமியின் தங்க அட்டிகையை தட்டி கொண்டு போக பார்த்தாள். ஆனால் அவள் தான் வாங்கி போகும் அட்டிகையை திருப்பிக் கொடுக்கும் உத்தேசத்தில் இல்லை. அதுபோல கடன் என்று வாங்கி போகும் அரிசியை திருப்பிக் கொடுக்கும் எண்ணம் பார்வதி அம்மாவுக்கும் இல்லை. அவளும் என்ன நாடகம் ஆடினாள்? வீட்டில் அரிசி இல்லையாம், அரிசி கொண்டு வர கிராமத்திற்கு போன அவளது தம்பி வரவில்லையாம். உங்கள் சண்டையால் யாருக்கு லாபம் என்று பார்த்தீர்களா? உங்களுக்கு இல்லை, யாரோ மூன்றாவது பேர் வழிக்குத்தான் என்று கூறினார். மகாலட்சுமியும், மாமா என் தவறு என்ன என்று தெரிந்துவிட்டது, இனி இவருடன் சண்டை போட மாட்டேன், நாளைக்கே போய் என் மாமியாரை அழைத்து கொண்டு இங்கே வந்து விடுகிறேன் என்று கூறினாள். அதை கேட்டு சேகர் மகிழ்ந்து போனான். இது போன்ற பல கதைகளை கேட்க நம் சந்தா மாமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.